வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு. உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செனமாடாக பார்த்தீங்கன்னா நாலு செனமாடு போடுறேன். இந்த நாலு செனமாடு அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதத்து வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி மூணு மாடு ஒரு வருஷம் ஒரே வண்டியில் எடுத்துக்கலாம், ஒரு மாடு பழைய மாடுங்க அப்படின்னு சொல்கிறேன். வீடியோ ஓட்டா பாடுங்க. மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். மழை பார்த்திங்கன்னா இன்றைக்கி புற களிமாரி ஒரு தூ ஒரு விலையே முழுங்க முழுங்க மொட்டு மொட்டா மாடு அடித்து இப்போ தான் மழை நின்றுச்சு. சரி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னா அதே மாடுகளை குழுபூசி போய் நிற்கிதுங்க. ஆறு பல் கிட்டே எரியுது. இது பார்த்திங்கன்னா நம்ம முத வீடியோ போட்டதும் நிறையா பேர் இந்த மாடை கேட்டாங்க. அவர் ஒரு நண்பர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா போட்டு பத்தே நிமிஷத்தில் அட்வான்ஸ் போட்டார். இப்போ அது பிடிக்கிறதுக்கு லேட்டாக பார்த்திங்கன்னா அப்போ நம்ம கொடுத்த சொல்லிட்டார்னு போட்டு இப்போ மறுக்காத வீடியோ எடுத்து போடுறேன். இது கிட்டத்தட்ட குறைஞ்சதுங்க ஒரு ஐநூறு பேர் இந்த மாடை கேட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோச்சுக்காதீங்க, சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி எனக்கு அமைஞ்சிக்கிச்சு. எப்படிங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு கை நீட்டி எப்படி நம்ம முந்நூறுரூவாக்கு விற்க முடியும்? அது சேர்த்தியோ கம்மியோ அது வேறு. அதனால தான் நான் கொடுக்கல. இப்போ அவர் வந்து கொடுக்க சொன்ன காட்டு லேட்டாகும் சொன்ன காட்டுத்த கொடுக்குறேன். ஆறு பொல்லுங்க கரை ஒரு ஒரு நேரம் மூணு மூன்றரை லிட்டர் தாராளம் ஒரு நேரம் கறக்குதுப்போம். நான் நேற்றும் கறந்துட்டேன், மடி கொஞ்சம் ஏறுதுனே ஒரு நேரம் சாயங்காலம் சாயங்காலம் கறந்துக்கலாம். இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அதுக்கு பண்ணுற செலவுக்கு இப்போ அஞ்சரை மாதம் தானே, இன்னும் ரெண்டு மாதம் கறந்தோம்னா நல்லா கறக்கு மாடு. அளவு மாடாக இருந்தாலும் கறவையில் ஆறு ஏழு வெறுப்பாள் இப்போ ஒரு ஒரு நேரம் கறக்குது பால். கேரண்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு மூணு மூணுக்கு சொல்கிறேனுங்க. ஒரு நேரம் சாயங்காலம் நேரம் மூணு கறந்துக்கலாம். செவலை சட்டை ஆறு பல். ரெண்டாவது மாடு காட்டுற பாருங்க, பல் சேர்ந்த மாடு இந்த நேரத்துக்கு பாருங்க. இதை ரேட்டு சொல்லாமல் விட்டேன், 27 ரூபா இந்த மாட்டோட ரேட்டு. ஆறு பல் நல்லா கறக்கும். இப்போ மழை வேஞ்சனா அப்படி நிற்கிது. நம்ம பழைய வீடியோவில் வரும் நல்லா இருக்கு. இப்போ மழை இன்ன வரைக்கும் இப்போ நின்று சாயங்காலட்டாயா களிமாரி மலை இன்றைக்கி காற்று மாதிரும் பயங்கரமாக மழை வந்துச்சுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாடு, இந்த மாடு பார்த்திங்கன்னா பல் சேர்ந்த மாடு தான். சேர்ந்தாலும் பார்த்திங்கன்னா கறவை ரெண்டு நேரமே கை வச்சு கறக்குறாங்க. சேனை பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முடியுது. அப்போ நீங்கள் ஒரு ஒரு நேரத்துக்கு கறவையே கறந்துக்கலாம். ஒரு நேரத்துக்கு கறவை வந்து நீங்கள் தாராளம் ஒரு ஒரு நேரம் ஒரு மூணு மூன்றரை அந்த மாதிரி கறந்துக்கலாம். இன்னொரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் செலவு பண்ணுற காசுக்கு. இதெல்லாம் காட்டில் அடிபட்டு காணுதுங்க. வெயிலுக்கு எங்கன்னு நீங்கள் கட்டினீங்கனாலும் அது வாடுக்கில் நல்ல மேய் மாடு. மழையினால் அப்படி தெரியுதுங்க. வித்துருச்சுன்னா வித்தாசின்னு எழுதி போட்டுறேன். விற்கலிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்து வெளியே எடுத்து போகிற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வெயில் அடிக்கிறப்பா. இது ரெண்டாவது மாடாச்சுங்களா, இதோட ரேட்டு 29. நல்ல சைனிங்கான மாடுங்க, எந்த கரட்டில் விட்டிங்கனாலும் மேய்ஞ்சிட்டு வந்துடும். 29. மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இந்த மாடு நம்ம வீடியோ போட்டது. இது ஒரு நேரம் பார்த்திங்கன்னா பால் நீங்கள் தெளிவாக மூணு மூன்றரை லிட்டர் கறந்துக்கலாம். சாயங்காலம் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மாதம் தானே. நேற்றெல்லாம் கறவை இல்லைன்னு சொல்லியிருப்பேன். நேற்று போகிறதோட பார்க்கணும் மடி கிச்சுன்னு தெரிஞ்சுது. நேற்று போகிறதோட கறந்துட்டேன், மூன்றரை லிட்டர் பால் வந்துச்சு இன்றைக்கும் பாருங்க மடி. அப்போ ஒரு நேரம் மூன்றரை மூன்றரை இப்போவே வந்து அஞ்சரை மாதம் தானே மூன்றரை மூன்றரை ஒரு நேரம் கறக்குது ஒரே நேரம். இதெல்லாம் ரெண்டு நேரம் எதிர்பார்க்கலாம். இதே ரெண்டு நேரம் எதிர்பார்க்கலாம் நீ அப்படியே ஒரு நேரம் ஒரு மாதம் ஒரு மாதம் கறந்துட்டு விட்டலாம்ட்டு மும்மூணு லிட்டர் பால் சூறாக நீங்கள் கறந்துக்கலாம் போடுற செலவுக்கு. இது ரேட்டு நம்ம 26 தான் சொல்லியிருந்தோம். காம்பு கருங்காம்பு பல்லெல்லாம் நல்லா பல்லுங்க, ஒன்றும் தப்பிச்சிட்றதுக்கில்ல. மூணாம் மாடு ஆச்சுங்களா. நாலாம் மாடு பார்த்திங்கன்னா இந்த மாடு செனை பல் வாட்சியாக இருக்குதுங்க. எந்த விதமான தப்பா இப்போ எதுவும் கிடையாது. இதெல்லாம் இளங்கல்லு பார்த்திங்கன்னா இந்த ஏ ஆறு ஏழு பால் கறந்த மாடு. இதோட ரேட்டு 27. நல்லா தின்னு நல்லா கறக்குங்க. வால் வந்து ஒரு இதில் இருக்கிற மாட்டில் குறையில் சொல்கிறேன் என்னென்னு. வால் வந்து ஒரு ஒரு முரட மாதிரி அது எப்படியோ வண்டியில் வாசியில் ஏற்றையில் முறுக்கியிருப்பாங்க. வாழெல்லாம் வேலை செய்யுது எல்லாமே பாயிண்டில் கரெக்டாக இருக்குதுங்க. ஒரு முரட மாதிரி அது பாக்கி சொல்கிறதுக்கு எந்த விதமான தப்பும் கிடையாது. மற்ற சுழி வந்து அசோ சுழி விம்பாட விம்பாட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தாராளமாக கொண்டு வந்து இங்கே வண்டைக்கு வளர்த்தலாம். அடுத்து என்ன குறைங்கிற இந்த மாட்டில் பார்த்திங்கன்னா லேசாக வரு. இது ஒரு வெயில் சூட்டுக்கு அந்த அக்கி மாதிரி அந்த நேரத்துக்கு அது ரெண்டு நாளைக்கு ஸ்ப்ரே வரிச்சு விட்டால் காஞ்சி போகுது. காஞ்சிருச்சுங்க, வாடிடுச்சு. இப்போ மழை வேஞ்சு அளவு சுத்தமாக தெரியுது. ஸ்ப்ரே பண்ண அடிச்சு விட்டுருவேன், அடித்தோம்னா காஞ்சிக்கு. கேட்டு தெளிவாக சொல்லியாச்சு. இந்த ஒரு மாடு 29, அது 27, இது 26, அது 27 ரூபா வந்தால் கூட அந்த கணக்கு ஒரு மாட்டை விட்டுருவேன். நாலு மாடு சேனை, இது நாலுமே பார்த்திங்கன்னா அது சேனை சொல்லிட்டேன். ஆறு மாதம் முடியுது, ரெண்டு நேரமும் நீங்கள் கறந்துட்டுருக்கலாம். இன்னொரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு இந்த கிழக்கோட்டு மாட்டு. அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா விட்டுறலாம்.
பால் ஏழு மாதிரி நல்லா கறக்குது. எல்லாம் சினமாடுங்க நம்ம வாங்கிட்டு போகிறோம். பருத்தி கோட்டை பருத்தி கோட்டை புண்ணாக்கு வைங்க. வேணும் கண்ணவர்கள் தொடர்பு கொள்ளுங்க. மாட்டுக்கிடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா 90 80 39 45 22. வித்தாசி எழுதி போட்டால் கொஞ்சம் லேட்டாக ஃபோன் எடுக்க, இருந்தாலும் எடுத்து பேசிடுவேன். இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் வெயில் அடிக்கையில் எடுத்து உங்களுக்கு சூப்பராக போட்டு காட்டுறேன். நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம் ஸ்டூவையும் பாருங்கள். இன்றைக்கி அதில் வீடியோ போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, தொடர்ந்து அதுலேயும் கம்மியாக போடுவேன். உண்டானது என்னமோ அதை சொல்லித்தேன் ஓடுவேன். செனைனா செனை, இங்கே வந்து செக் பண்ணி செனைனா செனை, செனை இல்லை டவுட்டுங்கிறதா டவுட்டு. அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். நீங்கள் செக் பண்ணியும் பிடிச்சிக்கலாம், கொண்டு போய் அங்கேயும் செக் பண்ணலாம். உண்மை 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 உண்மையை தவிர எதுவுமே இருக்காது. ஏன்னா டவுட்டாக சொல்லி தாட்டி விடலாம் அப்படின்னுலாம் நம்மகிட்ட வேலையே இருக்காதுங்க. சினைனா சினை, 5 மாதம்னா 10 நாள் மின்பின், 6 மாதம் சினையாக ஓடுறக்கலாம், 7 மாதம் சினையாக இருக்கலாம். ஆனால் 5 மாதம் சொல்லுவேன். அந்த மாதிரி கம்மியாகவும் இருக்கலாம், ஒரு 4.5 மாதம் அந்த மாதிரி இருக்கலாம். வேறு எந்த தப்பும் நடக்காது. இதெல்லாம் கம்மியான ரேட்டு. அதெல்லாம் நாளைக்கு ஈனிச்சிங்கன்னா குறைஞ்சது 40-45 அந்த மாதிரி போகிற மாடு. மலையில் முடிக்கி விட்டாலும் மெய் எல்லாம் தலையில் போட்டு. என்னோடய நம்பர் 90 80 39 45 22. 4 மாடு போட்டிருக்கிறேன். ஏதோ பாதி பணம் அட்வான்ஸ் போட்டு விட்டு அங்கே போய் மாட்டை இறக்கிட்டு லேட் இல்லாமல் மீதி பணம் கொடுத்து சந்தோஷமாக தாட்டி விடுங்க. வாடகை கொடுத்து தாட்டி விடுங்க. இல்லை உங்கள் வண்டியாக இருந்ததுன்னா அட்வான்ஸ் போட்டு வந்து ஏற்றிட்டு போங்கள். நன்றி, வணக்கம். மழை இன்றைக்கி நல்ல மழை. தொடர்ந்து சேனலில் பாருங்கள், நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.